தேனி மாவட்டம் போடி நந்தவன தெருவை சேர்ந்தவர்தான் வளர்மதி இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து விவாகரத்து பெற்று தனியாக வசித்து வருகிறார் இவருக்கு சொந்தமாக கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பி எல் ராம் என்ற இடத்தில் ஏலத்தோட்டம் உள்ளது அதனை பராமரித்து வந்த மலர்மதியோ ஏலத்தோட்டத்திற்கு செல்வதற்காக ஜீப்பில் சென்று வருவது வழக்கம் வாடகை ஜீப்பு ஓட்டி வரும் பி ராம் கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவர்தான் வளர்மதியை தோட்டத்துக்கு ஏற்றிச் சென்று வருவது வழக்கம் இந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி கலந்த பல வருடங்களாகவே வளர்மதிக்கும் ராஜாவுக்கும் இடையே வெறித்தனமான கள்ளத்தொடர்பு நீடித்து வந்துள்ளது தான் ராஜாவிற்கு இரண்டு பெண்களுடன் திருமணமாகி விவாகரத்தாயி தனிமையில் வசித்து வந்த சூழ்நிலைதான் வளர்மதியின் விவாகரத்தான பெண் என்பதால் தான் இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் பெண் பிள்ளைகள் என்பதால் அவர்களை வளர்க்கும் கடமை இருப்பதன் காரணமாகவும் டிரைவரான ராஜாவை விட்டு விலக வளர்மதி முடிவெடுத்து அவருடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்த்து வந்துள்ளார் இதனால் பல மாதங்களாகவே வளர்மதியுடன் பேச முடியாமலும் தவிர்த்து வந்துள்ளார் ராஜா ஒரு கட்டத்தில் வளர்மதியை செல்போனில் பாலியல் ரீதியாக பேசி பல்வேறு தொந்தரவுகளையும் அள்ளி வந்துள்ளார் அளித்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வளர்மதியோ ராஜாவை நேற்று இரவு வீட்டிற்கு வருமாறு போனில் அழைத்துள்ளார் இதனை ஏற்று மகிழ்ச்சியில் வளர்மதியை காண்பதற்காக மிகவும் ஆவலோடு அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டில் உள்ள பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே தனது உறவினர்கள் வீட்டில் விட்டுவிட்டு தனியாக இருந்த வளர்மதி ராஜா வீட்டிற்குள் வந்ததுமே கதவை அடைத்து கொண்டு அவர் மீது தான் ஏற்கனவே கையில் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை முகத்தில் தூவி உள்ளார் இதனால் கண் எரிச்சலான ராஜா அலறிய பொழுது தான் கையில் வைத்திருந்த அறிவாலை கொண்டு ராஜாவை சரமாரியாக முகம் கழுத்து வயிறு என்று வெட்டி சாய்த்தும் உள்ளார் இதில் குடல் சரிந்து முகங்கள் கிழிந்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயர்ந்து விட்டார் ராஜா ராஜாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது அங்கு ராஜா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்து அந்த பகுதி மக்கள் போடி நகர காவல்துறையினருக்கு உடனடியாக தகவலும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ராஜாவின் உடலை கைப்பற்றி தற்போது போடி நகர அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இதையடுத்து வளர்மதியை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இந்த கொலை வழக்கில் வளர்மதி மட்டும் செய்தாரா அல்லது அவருடன் வேறு நபர்களும் சேர்ந்து அவரை கொலை செய்தார்களா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் வளர்மதியிடம் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் விவாகரத்தான பெண் ஒருவர் தனது உணர்வுகளை இயக்கங்களை இன்னொருவரிடம் காண்பித்தால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பது இரு பாலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுனா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி